வணக்க மக்களே நூறு நாள் வேலையில் சம்பளம் தேதியை அறிவித்த மத்திய அரசு இந்த மாதிரி தினம் வெளியாக கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் பண்ணிக்கணும் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் அதாவது வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை ஒரு நாளைக்கு சம்பளம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய் இப்ப இந்த நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சம்பள பாக்கியானது இன்ன வரைக்கும் கொடுக்கப்படல அப்படிங்கறத சம்பள பாக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல ஐந்து வாரங்கள்ல இருந்து ஏழு வாரங்கள் வரைக்குமே சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இரண்டுல இருந்து மூன்று வாரம் சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு ஆனால் தீபாவளி பண்டிகைக்கு பின்னாடி ஒரு வாரம் சம்பளம் மட்டுமே அதுவும் சமீபத்தில் தான் வங்கி கணக்கிலேயே வர வைக்கும் இருக்கக்கூடிய சம்பளம் எப்பொழுது

அதாவது இப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளமும் பாக்கி இருக்குது உபகரண தொகை உபகரணங்கள் வாங்கக்கூடிய அந்ததும் பாக்கி இருக்கு இது வரைக்கும் உபகரணங்கள் நம்ம நம்ம தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் கழகத்திலிருந்து மண் சட்டியிலிருந்து எல்லாமே நம்ம தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அரசாங்கமே அதை புறம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு நிதி ஒதுக்குவாங்க அதுவுமே இன்ன வரைக்கும் பாக்கி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் பிப்ரவரி மாதத்திற்குள் அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதிக்குள் சம்பளமானது வங்கி கணக்கிலே வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கடந்த மாதங்களே ஒரு தகவல் வந்துருந்துச்சு நண்பா அதன்படி நம்மளும் வீடியோக்கள் போட்டிருந்தோம் ஆனால் ஒரு வார சம்பளம் மட்டும்தான் வர வைக்கப்பட்டிருந்துச்சு இப்போ கூடிய சூழலை ஒரு சில இடங்களில் நூறு நாள் வேலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்களில் நூறு நாள் வேலை முழுவதும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க எங்க எங்க பகுதிக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கடந்த இரண்டாவது வாரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேலை முடிக்கப்பட்டிருக்கு அடுத்த வாரம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே சம்பளமானது முழு சம்பளம் எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி மாத இறுதிக்குள் உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமில்லாத இல்லாத ஒரு தகவலானது வெளிவந்திருக்கு அதாவது மத்திய அரசிடமிருந்து கொஞ்சம் பணமானது இந்த பிப்ரவரி இறுதிக்குள் பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட இருக்கிறது காரணமாக அந்த நூறு நாள் வேலைக்குரிய பணம் கொஞ்சம் கொடுத்தார்கள் அப்படின்னா நம்மளுடைய மக்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக தமிழக அரசு வர வைக்கப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளி வந்திருக்கு நண்பா வந்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஆகிறதா அல்லது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கொண்டு போக போகிறார்களா அப்படிங்கிறத ஓகே காய்ஸ் இப்படியா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவேன் மறந்துடாதீங்க